சவு ஸ்பெஷல் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 70 வயது மூத்த குடிமக்கள் பென்ஷன்தாரர்களுக்கு 2 சிறப்பு சலுகை. என்ன வகையான சிறப்பு சலுகை வழங்கப்படுகிறது, இந்த சிறப்பு சலுகையை பெறுவதற்கு மூத்த குடிமக்கள் மற்றும் பென்ஷன்தாரர்கள் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும், இந்த சிறப்பு சலுகையில் என்ன வகையான நிபந்தனைகள் உள்ளது, ஏதேனும் வழிகாட்டு நெறிமுறைகளில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதா என்பதை பற்றியும் தெரிந்து கொள்வோம். வீடியோக்குள்ளே பிறகு முடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோ உங்கள் டேரக்டாக கிடைக்கும். ஓய்வூதியர்கள், முதியவர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக வங்கிகளில் கிடைக்கக்கூடிய சலுகைகள், கூடுதல் ஓய்வூதியம் பெறுவதற்கான சலுகைகள் வயதின் அடிப்படையில் வழங்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் ஓய்வூதியதாரர்களுக்கு பல வங்கிகள் குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் பெற்று வந்தாலும் பஞ்சாப் நேஷனல் வங்கி ஓய்வூதியதாரர்களுக்கான புதிய கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. வங்கிகள் 60 வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்களுக்கு கடன் கொடுத்தாலும் பஞ்சாப் நேஷனல் வங்கி பிரத்யேகமாக ஓய்வூதியதாரர்களுக்காக புதிய கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் ஓய்வூதியதாரர்கள் பெறும் பென்ஷன் பணத்திற்கு ஏற்ப கடன் தொகை தீர்மானிக்கப்படுகிறது. 70 வயதிற்குட்பட்ட ஓய்வூதியதாரர்கள் குறைந்தபட்சமாக 25,000 ரூபாயும் அதிகபட்சமாக 10,00,000 ரூபாயும் கடன் பெறலாம். ஓய்வூதியதாரர்கள் தங்களது பென்ஷன் பணத்தில் 18 மடங்கு வரை கடனாக பெறலாம். ஓய்வூதியதாரர்கள் கடன் தொகையை 5 ஆண்டுகளுக்குள் திருப்பி செலுத்த வேண்டும். 75 வயதை தாண்டியவர்கள் 2 ஆண்டுகளுக்குள் கடன் தொகையை திரும்ப செலுத்த வேண்டும். இரண்டாவதாக, சார்பதிவாளர் அலுவலகங்களுக்கு வரும் 70 வயதை கடந்த மூத்த குடிமக்கள் உடனே ஆவணப்பதிவு செய்யும் நடைமுறைக்காக மென்பொருளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மூத்த குடிமக்களின் நலனை கருத்தில் கொண்டு எழுதி கொடுப்பவர் அல்லது எழுதி வாங்குபவரில் யாரேனும் ஒருவர் 70 வயதை கடந்தவராக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் தங்களின் வரிசை எண்ணுக்காக காத்திருக்காமல் அலுவலகம் வந்தவுடன் உடனடியாக பதிவு செய்யும் முறை வரையறுத்து தரப்பட்டது. இந்த நிலையில் தற்போது மென்பொருளில் உரிய மாற்றங்கள் செய்யப்பட்டு ஆவண விவரங்களை இணையதளத்தில் உள்ளீடு செய்து டோக்கன் பெறும்போதே அடையாள வில்லை முன்பதிவு தேதியில் எந்த நேரத்திலும் ஆவணத்தை சமர்ப்பிக்கலாம் என்ற விவரம் ஆவணதாரருக்கு தெரிவிக்கும் வகையில் மென்பொருளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 70 வயது நிறைந்த மூத்த குடிமக்கள் பதிவு நாளன்று எந்த வரிசையில் டோக்கன் பதிவு செய்திருந்தாலும் அந்த டோக்கன்களை உடனடியாக பதிவு செய்யும் வண்ணம் மென்பொருளில் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகும். இதன் மூலமாக குறிப்பாக 70 வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய முதியவர்கள் மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு வரும்போது பத்திரப்பதிவு நடைமுறையில் குறிப்பிட்ட சில மாற்றங்கள் சலுகை சார்ந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா ஓய்வூதியதாரர்கள் 70 வயதிற்கு மேல் வந்து சிறப்பு வங்கி சலுகை சார்ந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் எதுவும் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷன் பதிவுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.